சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரைக்கம்பத்தில் பறக்கும் தேசிய கொடிகள். பிரதானிய மகாராணிக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் 2 நிமிட மௌனஞ்சலி. 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களால் புறக்கணிக்கப்பட்ட நாடாளுமன்ற அமர்வு. எந்த ஒரு அரசியல் சதிகாலம் அரசை கவிழ்க்க முடியாத பிரதமர் திட்டவட்டம். நாடு கடத்தப்பட்ட இலங்கையின் தேசிய கராத்தே அணி. பாராளுமன்றம் சற்றுமுன் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபயவர்த்தன தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்று வருவதுடன் மறைந்த பிரித்தானிய 2 எலிசபெத் மகாராணிக்கு இலங்கையின் நாடாளுமன்றில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த எலிசபெத் மகாராணிக்கு இலங்கையின் நாடாளுமன்றில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க 2 நிமிட நேர மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை 2 எலிசபெத் மகாராணியின் மறைவையொட்டி இன்று முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ளார். எலிசபெத் மகாராணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்ததாக பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். ராணி 2 எலிசபெத் 1952 முதல் 1972 வரை இலங்கையின் கடைசி ராணியாக பங்காற்றினார். பிரிட்டனின் நீண்டகாலம் ஆட்சி செய்த ராணி 2 எலிசபெத் காலமானதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று இரவு வெளியிட்டிருந்தது. சமூக பாதுகாப்பு உதவுதொகை அறவீட்டு சட்டமூலத்தின் 2 வாசிப்பு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இந்த சட்டமூலத்தின் 2 வாசிப்புக்கு ஆதரவாக 91 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சமூக பாதுகாப்பு உதவுத்தொகை அறவீட்டு சட்டமூலத்தின் 2 வாசிப்பு 81 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான வாசுதேவ நாணயக்கார, டிலான் பெரேரா, அனுரகுமார திசாநாயக, அஜித் மன்னபெரும, எதிர்க்கட்சி பிரதமர் கொரோடா லக்ஷ்மண் கரையல்ல, அசோக் அபேசிங்கே உள்ளிட்டவர்களை எதிராக வாக்களித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஏனைய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின்போது சபையில் இருக்கவில்லை. 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது சபையில் இல்லாத மத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 123 ஆகும். இதனையடுத்து 3 வாசிப்பு வாக்கெடுப்பின்றி அங்கீகரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இந்த ஆட்சியை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது. இந்த ஆட்சியில் அரசியல் சூழ்ச்சிக்கு ஒருபோதும் இடமில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, என்னை பிரதமர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவை பிரதமராக ஆளும் தரப்புக்குள் சிலர் சூழ்ச்சி செய்கின்றனர் என்று வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் வதந்தி. ஜனாதிபதியின் விருப்பத்துடனும் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை பலத்துடனும் நான் பிரதமர் பதவியை வகிக்கின்றேன். இது நான் தேடிச் சென்று பெற்ற பதவியல்ல. இந்த பதவி என்னை தேடியே வந்தது. பிரதமர் பதவியிலிருந்து என்னை நீக்க திரைமறைவில் எந்த சூழ்ச்சியும் இல்லை. எவரினது அழுத்தமும் எனக்கு வரவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமரவின் ஏகோபித்த ஆதரவுடன் தான் நான் பிரதமராக பதவி வைக்கின்றேன். நாடு திரும்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்குள் பிரவேசிக்க இன்னமும் முடிவெடுக்கவில்லை. அவர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் எனவும் பிரதமராக போகிறார் எனவும் வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அமெரிக்கா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூலை மாதம் 9 அவர் அமெரிக்கா செல்வதற்காக அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பு காரணமாக தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்தார். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்தில் நீதிமன்ற தடை தளர்த்தப்பட்டு ஜனவரி மாதம் வரை அவர் வெளிநாடு செல்ல தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. அதன்படி தற்போது கட்டுநாயக்க வந்துள்ள அவர் முதலில் துபாய் சென்று பின்னர் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்க அச்சகத்தால் அச்சிடப்பட்டுள்ள பொது படிவங்களை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் சமன் நேகநாயக்க குழு ஒன்றை நியமித்துள்ளார். அரச சேவைகளை இலகுபடுத்துவதற்காக பல்வேறு அரச நிறுவனங்களால் தற்போது 98 பொது படிவங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இருப்பினும் சில படிவங்கள் காலத்துக்கு பொருந்தாமல் இருப்பதனால் அவற்றை தற்போதைய தேவைக்கேற்ப திருத்தம் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கமைய பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் நிறுவன பணிப்பாளர் நாயகம் எச் ஏ சந்திரகுமார சிங்க, நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் திருமதி DHS புல்லேபெரும, பிரதமர் அலுவலகத்தின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திரு WW சேனவரத்ன ஆகியோர் அரசாங்க அச்சகத்தால் அண்மையில் அச்சிடப்பட்டுள்ள அனைத்து பொது படிவங்களையும் மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்காவின் முகவர் நிறுவனத்தின் தலைவரும் அமெரிக்க ராஜதந்திரியுமான சமந்த பவர் நாளை சனிக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். அவர் 2 இலங்கையில் தங்க உள்ளதுடன் அரசாங்கத்தின் பிரதிநிதிகளையும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். இதன்போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இலங்கையின் தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க திரிகோணேஸ்வரம் ஆலயம் அமைந்துள்ள ஆலயத்துக்கு சொந்தமான காணியை சுற்றுலாத்துறை அபிவிருத்தியின் பெயரால் ஆக்கிரமிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. குறித்த ஆக்கிரமிப்பு திட்டத்துக்கு வழமை போன்று தொல்பொருள் தணைக்களத்தினரும் கிழக்கு மாகாண ஆளுநரும் ஆதரவளிப்பதாக ஆலயத்தினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஆலயத்திற்கு சொந்தமான 18 ஏக்கர் காணிக்கு சுற்றுலாத்துறை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை உட்பட சீனாவிடம் இருந்து கடன் பெற்ற கணிசமான நாடுகள் சீனாவிடம் கடன் நிவாரணம் கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் சீனா தனது கடன் மறுசீரமைப்பு கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. உலகின் முக்கிய இருதரப்பு கடன் வழங்குநரான சீனாவிற்கு இது ஒரு புதிய சவாலை உருவாக்கியுள்ளது என்று அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2000 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை உலகில் உள்ள 165 நாடுகளுக்கு சீனா வழங்கிய கடன் மதிப்பு 843 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் அதில் 5% குறைவானவையே வட்டியில்லா கடன்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. 17 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீனா வழங்கிய 23 வட்டியில்லா கடன்கள் இதுவரை குறைக்கப்பட்டு குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கைக்கு வழங்கிய கடன் தொடர்பில் சீனா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொதுமக்களுக்கு பண பரிசுகளை வழங்க பாதுகாப்பு அமைச்சு முடிவெடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எஸ் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், துப்பாக்கிகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பாக தகவல் வழங்குவோருக்கு பணப்பரிசுகளை வழங்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. குறித்த பணப்பரிசுகளின் பெறுமதி எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும். இதேவேளை மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்கு விசேட நடவடிக்கைகளை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக ஆயுதமேந்திய அதிகாரிகள் மற்றும் விசேட போலீஸ் வாகனங்களை பயன்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலைகள் மற்றும் ஏனைய குற்றச்செயல்களுக்கு வெளிநாட்டு பாதாள உலக குழு உறுப்பினர்கள் தலைமை தாங்குவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொலைகள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட பல துப்பாக்கிகள் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுநலவாய கராத்தே சாம்பியன்ஷிப் 2022 பங்கேற்பதற்காக இங்கிலாந்தில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்தை சென்றடைந்தவுடன் இலங்கையின் தேசிய கராத்தே அணி நாடு கடத்தப்பட்டது குறித்து விசாரணை நடத்த இலங்கையின் விளையாட்டு மேம்பாட்டு திணைக்களம் முடிவு செய்துள்ளது. தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற்றிருந்த இலங்கை கராத்தே அணியினரிடம் ஹீத்ரோ விமான நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து அவர்களது விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். 3ஆம் தரப்பினருக்கும் தற்போதைய கராத்தே சம்மேளனத்துக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செயல்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் வன்முறை கும்பல் ஒன்று வாள்கள் மற்றும் தடிகளுடன் நுழைந்து ஒரு ஆண் மற்றும் அவரது சகோதரியை கூறிய ஆயுதங்கள் மற்றும் தடிகளால் தாக்கி படுகாயம் அடைந்து தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தெமட்டுகொட லக்கிரு செவன அடுக்குமாடு குடியிருப்பு வளாகத்தில் மைத்ரி விகாரை வீதியில் 6 பேர் கொண்ட கும்பல் 2 முச்சக்கர வண்டிகளில் வந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பயணித்த 2 முச்சக்கர வண்டிகள், 4 வாள்கள், 3 மன்னா மற்றும் 2 தடிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவத்தில் படுகாயமடைந்த 52 வயதுடைய நபரும் அவரது சகோதரியான 47 வயதுடைய பெண்ணும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படுகாயமடைந்த நபர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் எனவும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மற்றொரு குழுவினர் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பு தகராறு காரணமாக இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.